ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா தை அமாவாசை பித்ருதோஷம் சனி தோஷம் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நேரம், புனித நீராடும் நேரம், படையல் கொடுக்கும் நேரம், இதை பற்றிலாம் பார்க்கலாம். இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமாவாசை. ஏன்னா மகாலய அமாவாசைக்கு பூமிக்கு வந்த முன்னோர்களை இந்த தை அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்து நம்ம வந்து அவர்களை திருப்தியோடு, அவர்களை மகிழ்ச்சியோடு மேலோகம் அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த தை அமாவாசை. அவர்களின் ஆசியை முழுமையாக உங்களுக்கு தரக்கூடிய இந்த தை அமாவாசை அன்று கண்டிப்பாக முன்னோர் தர்ப்பணம் செய்வது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு மற்றும் தெய்வ வழிபாடு ஆகியவை செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, சிவன் கோவில் வழிபாடு அனைத்துமே வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அற்புதமான இந்த தை அமாவாசை நாளில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு வழிபாடும் மற்ற நாட்களில் செய்வதை விட பல மடங்கு அதிகமான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அந்த தானமும் சரி, நமது முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் போன்றவையும் சரி, நேரடியாக நமது முன்னோர்களே அதை வந்து ஏற்று மகிழ்வோடு நம்மை ஆசீர்வதிப்பதாக ஐதீகம். அதனால தான் இந்த தை அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்லும் நாள் அப்படின்றதுனால தவறாமல் நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், அந்த வீட்டில் வழிபாடு, படையல், இதை எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து செய்ய வேண்டும். அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து இந்த தை மாத அமாவாசை வருகின்றது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த தை அமாவாசை அப்படின்றது வருது. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா காலையில் 7:53 தான் வந்து அந்த அமாவாசை திதி வந்து தொடங்குகின்றது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 4:34 வரைக்கும் மட்டுமே இந்த அமாவாசை திதி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை தான் அந்த அமாவாசை. நீங்கள் அந்த தர்ப்பணம் கொடுப்பது அதை எல்லாவற்றையுமே நீங்கள் இந்த 8 மணிக்கு மேலே தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சூரிய உதயத்தில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமாவாசை திதி வந்து 8 மணிக்கு தான் ஆரம்பிக்குது அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக 8 மணிக்கு மேலே தான் அந்த புனித நீராடி உங்களுக்கு அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தை எல்லாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த தை அமாவாசை அன்று புனித நதிகளில் நீராடுவது இந்த மாதம் முழுவதும் அந்த புனித நீராடிய பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். புனித நதி நம்மளுக்கு பக்கத்தில் இல்லை, அந்த நதிகளுக்கு சென்று நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் புனித தீர்த்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கலந்து நீங்கள் வந்து குளிக்கலாம். அல்லது நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து வரும், இந்த புனித நீராக்குவது எப்படி, எந்த பொருட்களை கலந்து நம்ம குளிக்கும்போது கங்கையில் குளித்த பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்றது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீவர்ஸ். இந்த புனித நீராடிய பிறகு தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து சூரிய வழிபாடு செஞ்சு தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 9ஆம் தேதி 8:02 முதல் 11:52 வரைக்கும் நீங்கள் வந்து புனித நீராடுவது, அந்த தர்ப்பணம் கொடுப்பது, அந்த வேலைகளை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு படையல் இடுவதற்கான நேரமாக காலை 11:00 முதல் 3:21 வரையிலான நேரம் வந்து ஒதுக்கப்படுகின்றது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக முன்னோர் வழிபாட்டையும், அந்த படையல் போடுவதையும், காகத்திற்கு இந்த உணவு வைப்பதையும் நீங்கள் வந்து செய்யலாம். இது வந்து உச்சி பொழுதிற்கு முன்பு வந்து அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதே சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த அமாவாசை தொடங்குவதே வந்து அந்த சூரிய உதயத்திற்கு பின்பு தான். அதனால் நீங்கள் இந்த 8 மணிக்கு மேலே இருந்து நீங்கள் இந்த வழிபாடுகளையும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, அந்த புனித நதிகளில் நீராடுவது, இதை எல்லாவற்றையும் 8 மணிக்கு மேலே நீங்கள் வந்து செய்யலாம். அப்புறமா நீங்கள் விரதமாக இருந்து நீங்கள் மதியத்திற்கு அந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து, முன்னோர்களுக்கு படைத்து, நம்ம வந்து காகத்திற்கு அன்னமிட்டு நீங்கள் விரதத்தை வந்து முடிக்க வேண்டும்.
இந்த விரதத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குவது. இந்த பசு மாட்டில் கோமாதாவில் 33 கோடி தேவர்களும் இருப்பதாக ஐதீகம். அதனால் நீங்கள் இந்த அமாவாசை அன்று தர்ப்பணங்கள்லாம் முடித்த பிறகு இந்த பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க மறக்காதீர்கள். கோமாதாவின் அந்த ஆசீர்வாதமும் 33 கோடி தேவர்களின் கடவுள்களின் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இதன் மூலம் கிடைக்கப்பெறும். மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு எல் வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த படையலில் வந்து இந்த கருப்பு எல்லை வச்சு நீங்கள் படையல் வந்து செய்யலாம். அல்லது அந்த சாதம், காக்கைக்கு நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது கொஞ்சமாக கருப்பு எல்லை தூவி அதை வந்து காகத்திற்கு நீங்கள் வந்து வைங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலனையும், முன்னோர் அந்த சாபம் பித்ரு தோஷம் இருந்தால் அதையும் நீக்குவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். நீங்கள் காகத்திற்கு அன்று உணவளித்த பிறகுதான் நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து முடிக்க வேண்டும். நீங்கள் வந்து உணவருந்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த மாலை நேரத்தில் நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் அந்த விளக்கு ஏற்றுவது அந்த மோட்சத்தை உங்கள் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து, தனியாக முன்னோர்களுக்காக தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் முன்னோர்களுக்கு அது வந்து மோட்சத்தை கொடுக்கும். உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் அந்த ஒரு சாபம் தோஷம் இருந்தால் அதையும் வந்து கண்டிப்பாக நீக்கும். இந்த தை அமாவாசை அன்று நீங்கள் வந்து இந்த எல்லா கடமைகளையும் முன்னோருக்கு செய்வதன் மூலம் சனி பகவானின் அந்த பார்வை, அந்த தோஷமும் உங்களுக்கு வந்து குறையும். மேலும் இந்த அமாவாசை நாளில் பகலில் தூங்குவதையும் அசைவம் சாப்பிடுவதையும் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். இந்த பித்ரு சாபமோ அல்லது முன்னோர்களின் அந்த ஒரு சாபமோ இருந்தால் அந்த வீட்டில் சுப காரிய நிகழ்ச்சிகள் தள்ளி போய்கொண்டே இருக்கும். தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை அல்லது குழந்தை அந்த பாக்கியம் கிடைப்பது தள்ளிப்போவது இதெல்லாம் வந்து ஏற்படும். இந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த தை அமாவாசை அன்று மறக்காமல் உங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்வதன் மூலம் அந்த பித்ரு தோஷம் வந்து கண்டிப்பாக நீங்கும். இதனால் உங்களுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த விமோச்சனத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார்கள். மேலும் அன்று தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். சிவாலயங்கள் அல்லது விஷ்ணு ஆலயங்கள் அந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா முருகர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் தலைமுறைக்கும் ஒரு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக பெற்று கொடுக்கும். இந்த 3 அமாவாசைகளை நீங்கள் தவறவிடாமல் வருடத்திற்கு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் எந்தவித சுபகாரிய தடைகள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கண்டிப்பாக இருக்காது. அதாவது அந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இதை செய்தாலே உங்களுக்கு அந்த பித்ரு தோஷமோ முன்னோர்களின் சாபமோ கண்டிப்பாக இருக்காது. அவர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் 7 தலைமுறையையும் காக்கும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீவர்ஸ், தேங்க்யூ.